மார்ஸ் ஆராய்ச்சி பண்ண வருத டீம் தெரியாதனமா அவங்கள ஒருத்தவங்களும் தொலைச்சிருந்தாங்க. அந்த ஒருத்தர் திரும்ப பூமிக்கு வர படுத்த கஷ்டம், அந்த சூழ்நிலையில் அவருக்கு ஏற்படுத்த பிரச்சனை, இதெல்லாம் சமாளித்து திரும்ப பூமிக்கு எப்படி வந்தாரு, வந்தாரா இப்படின்னு சொல்ற படம் தான் த மார்சியன். வெல்கம் டு டைம் லூப் தமிழா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டனே அமைக்க விட்டுருங்க. இப்போ அவங்க அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மார்ஸால் இருந்த ஒரு டீம் மார்ஸ் ஆராய்ச்சி பண்ணதுக்காக வராங்க. அங்கே அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு புயல் அடிக்கி சீக்கிரம் கிளம்பி இங்கேருந்து நம்ம போயாகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம ஹீரோ மார்டன் மேலே ஒரு ஆண்டனை மோதி அவர் அப்படி இழுத்துட்டு போயிடுது. இதை பார்த்து அவங்க அவன் இறந்துட்டா அப்படின்னு நினச்சி அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பிடுறாங்க. கீழே மார்ஸிலேருந்து ஒருத்தர் பிரசலம் கூப்பிட்டு மார்ஸா மிஷின் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, மார்டன் இறந்துட்டார் இப்படின்னு டீட்டெயில் சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் மார்டனை காட்டுறாங்க, மார்டன் இறக்கலை, அவர் வயிற்றில் ஒரு கம்பி குத்தி அவரை உயிரோடு தான் இருக்கார். அந்த கம்பியை எடுத்து போட்டுட்டு அவருடைய ஃபேஸ் அடுக்குக்குள்ளே போயிருந்தார். அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு அவரே ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு அடிபட்ட இடத்த சரி பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நம்ம உயிரோடு தான் இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும், நம்மளை எப்படியாவது காப்பாற்ற அவங்கள வர வைக்கணும் இப்படின்னு இதில் அவருடைய சிஸ்டத்தில் செக் பண்ணுறாரு. ஆனால் ஆண்டனா உடஞ்சனால சீக்கிரம் வந்து பூமிக்கு கிடைக்க மாட்டேங்குது, எப்படி பூமியோட கனெக்ட் பண்ணேன்னு தெரியாமல் அங்கேயே பைத்து முடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு. சரி நம்ம இங்கேயே இப்படி இருக்க முடியாது, ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழியை தேடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காரு. இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு மிஷின் இருக்குது, அதனால அவங்க திரும்ப இங்கே வருவாங்க. அவங்க நம்மளை காப்பாற்ற வர வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கணும்னா நமக்கு அதிகமாக சாப்பாடு தேவைப்படும். நம்மகிட்ட இருக்கிற சாப்பாடோட கணக்குப்படி பார்த்தா குறைஞ்ச 300 நாள் தான் வருது, அதை தாண்டி மிச்ச நாள்களுக்கு நான் சாப்பிடணும்னா நான் தான் ஏதாவது ஒரு வழியை தேடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுதாரு. அவரு ஒரு பாட்னர், மார்ஸில் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒன்று நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அங்குள்ள மண்ணை வச்சு அவர் விவசாயம் பண்ணுறாரு. அவர் தரத்தில் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே துண்டு துண்டாக வெட்டி அதோட அவருடைய ஹியூமன் வேஸ்ட்டையும் சேர்த்து அவங்க விவசாயம் பண்ணுறாரு. தண்ணிக்கு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ஒன்றா எரிச்சு அதை வச்சு அவர் தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் ஈடுபடுறாரு. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு அட்டன் ஃபெயிலியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் செகண்ட் அட்டன்ல ஜெயிச்சிருந்தாரு, தண்ணியும் நல்லா கிடைக்கி அது மூலமாக அவர் உருளைக்கிழங்கு விளைய வைக்காரு. இங்கே கீழே நார்ஸா அவர் இறந்துட்டாருன்னு நினச்சி அவருக்கு கல்லறெல்லாம் வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சது அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்ஸுக்கு போன டீம் நிறைய அங்கே பொருளை விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பொருளெல்லாம் எப்படி எந்த நிலைமையில் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால் அந்த பொருள் அடுத்த மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்காரு. ஆனால் அந்த மேனேஜர் அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா சேட்டலைட் மூலமாக தான் அதை ஃபோட்டோ எடுக்கணும், அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது மார்க்கோட டெட் பாடி அதில் சிக்கிட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை தான் ஆகும், அதனால இந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவரை திட்டி அனுப்பியிருந்தாரு. ஆனால் அந்த விக்டர் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நமக்கு தேவைப்படுது, அவர் பேச்சாலும் நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி 1 மாதத்துக்கு அப்புறம் அவர் அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்க்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் அவங்களும் காத்துக்கிட்டு இருக்க ஒரு அதிர்ச்சியான தகவல், இங்கே உள்ள சோலார் பேனரை யாரும் சுத்தம் பண்ணி நகர்த்தி வச்சுருக்கிற மாதிரி அவங்க தெரிய வருது. யார் நகர்த்தி வச்சுருப்பா, எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னா மார்க் உயிரோடு தான் இருக்கான், அவன் தான் இதை நகர்த்தி வச்சுருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு உண்மை தெரிய வருது. அதுக்கப்புறம் மார்க் உயிரோடு தான் இருக்கான்னு அந்த நார்ஸாவோட ஹெட் கிரஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க எல்லாருமே ஷாக்காகி பார்க்காங்க. அதுக்கப்புறம் மார்க்குக்கு இன்னொரு பிரச்சனை, 4 வருஷத்துக்கு அப்புறம் மிஷினுக்காக வருது இன்னொரு டீம், அவன் இருக்கிற இடத்த விட்டு 3200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கேருந்து அங்கே போகணும்னா அது ரொம்ப கஷ்டம், நம்மகிட்ட இருக்கிறதே ஒரே பேட்டரி ட்ரக் மட்டும்தான், அதில் 35 கிலோமீட்டர் மட்டும்தான் போக முடியும். 30 கிலோமீட்டர் நடந்தே போகணுன்னா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் அங்கே போய்கிட முடியாது, நான் வழியிலேயே ஆக்சிஜன் இல்லாமல் செத்துருவேன் இப்படின்னு அவர் யோசிக்காரு. சரி வேற வழி இல்லை, இந்த பிளானை தான் எக்ஸிட் பண்ணி ஆகணும், அதனால அந்த வேலையில் இறங்குறாரு. வண்டிக்கு பேட்டரி தேவை, அதனால இன்னும் 2 பேட்டரி எடுத்து அந்த வண்டிக்கு அதிகமாக சார்ஜ் ஏற்றுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்கும், அதனால நமக்கு மார்ஸில் சும்மாவே ரொம்ப குளிரும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு ஹீட்டர் மாதிரி போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு ஹீட்டர் வச்சுன்னா அதோட பவரும் நம்ம காரில் உள்ள பேட்டரியோட பவர் ரொம்ப அதிகமாக இழுத்துவோம், அதுவும் பிரச்சனை, நம்ம ஹீட்டர் போடலைன்னா உறஞ்சியே சேர்த்துருவோம், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா யோசிக்காரு. எங்களை மாதிரி ஆராய்ச்சி பண்ண வர்றவங்க யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இறங்குறதுக்கு முன்னாடி ப்ளூட்டோனியம் பாக்ஸை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு அங்குள்ள ஹீட்டை செக் பண்ணுவோம். பொதுவாகவே ப்ளூட்டோனியம் நிறைஞ்ச பாக்ஸுக்கிட்டலாம் ரொம்ப ஆபத்து, அதெல்லாம் பத்திரமா தான் கையாளணும், சின்ன தப்பு பண்ணாலும் நம்ம உயிருக்கே ஆபத்தாயிரும், நம்மளுடைய குளிருக்கு இதோட ஹீட்டே நமக்கு போதும், இதை பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையை முடிச்சு அங்கேருந்து அதை கொண்டு போகிறாரு. கீழே வெக்டர் பிரஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எப்படியாவது மார்க்கை காப்பாற்றிடுவோம், அதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம், சீக்கிரத்திலே அவனை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நாசாவில் உள்ள எல்லாருமே மார்க்கோட மூமெண்ட்ஸை வச்சு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த மிஷின் எங்கே நடக்க போகுதுன்னு இருக்கோ அங்கே தான் இவன் போக போகிறான், அவ்வளோ தூரம் அவனுக்கு போகணுன்னா அவன்கிட்ட இருக்கிற சாப்பாடு பத்தாது, அவனுக்கு எப்படியாவது சாப்பாடு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு எல்லாமே ஒரு ராக்கெட்டில் வச்சு அவனுக்கு அனுப்பிவிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்காங்க. ஆனால் ராக்கெட்டை ரெடி பண்ணுன்னா குறைஞ்சது 9 மாதம் ஆகும்,
ஆனால் நம்ம 3 மாதத்துக்குள்ளேயே அவனுக்கு இந்த ஃபுட்டை அனுப்பிவிட்டாகணும், இல்லைனா அவன் இறந்துருவான், அப்போ எந்த அளவுக்கு வேகமாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யுங்க அப்படின்னு அவன் கேட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2.5 மாதத்துக்கு அப்புறம் மார்க் அவன் விதைச்சி அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அறுவடை பண்ணுறான். அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு, அதை பார்த்து சந்தோஷப்படுறான். என்ன தான் உருளைக்கிழங்கு நிறைய இருக்குது, நம்மளால் ரொம்ப நாள் உயிரோட முடியும்னு நினச்சா கூட நார்ஸா கூட தொடர்பு கொள்ளது தான் முக்கியம். அவங்க கூட தொடர்பு கொள்ள என்ன தான் பண்ணேன்னு சொல்லி நிறைய இது யோசிக்கான். அப்போ அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கி, அவர் போகிற பாதையை மாற்றுறாரு. கீழே இருக்கிற நார்ஸா அவர் ஏன் பாதையை மாற்றுறாருன்னு குழம்பி போகிறாங்க. அப்போ விக்டர் மார்க் யோசிக்கிற மாதிரியே விக்டர் யோசி அவன் எங்கே போக போகிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்தோட மேப்பை கண்டுபிடிச்சி அதில் அவர் எங்கே போகிறாருன்னு கரெக்டாக கணிக்காரு. மார்க் ரொம்ப அதிபுத்திசாலி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னது, நான் 96 ஒரு டீம் ரிசர்ச்சுக்காக வந்தப்போ அவங்க கீழே உள்ளவங்களோட தொடர்பு கொள்ள ஃபாக் ஃபைண்டர்னு ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தினாங்களாம். ஃபாக் ஃபைண்டர்னா இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கவங்களோட கனெக்ட் பண்ணி கேமரா மூலமாக பார்க்கலாம். ஆனால் இந்த டெக்னாலஜி ரொம்ப ஓல்டு டெக்னாலஜி, அதை தேடி தான் மார்க் இப்போ போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஒன்று பூமியில் ஒன்று இருக்குது அதோட மார்க் வச்சுருக்கிற மிஷினோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா அவங்கள பேசலாம் அப்படின்னு சொல்லி விக்டரும் பூமியில் இருக்கிற அந்த இன்னொரு ஃபாக் பாயிண்டர் வச்சிருக்க இடத்துக்கு போகிறாரு. போய் ஃபாக் பாயிண்டரை பார்க்காரு. இது ஓல்டு டெக்னாலஜினால இப்போ கனெக்ட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கனெக்ட் பண்ணுறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருது. என்ன தான் கனெக்ட் ஆகிட்டுனாலும் கூட அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த டிவைஸால் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்க முடியும் தவிர வேறு எந்த வழியிலையும் அவங்க கூட பேச முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு மார்க் அதுக்கும் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்காரு. என்னதுன்னா, என்னுடைய சிக்னலை ரிசீவ் பண்ணுவீங்களான்னு ஒரு கொஸ்டினை கேட்டு எஸ்ஆர் நோன்னு 2 போர்டு வைக்காரு. கேமரா எந்த பக்கம் திரும்புதோ அதுதான் பதில். எஸ்ன்னு சொல்கிறாங்க, எஸ்ன்னு சந்தோஷப்படுறாரு. ஆனால் எத்தனை கேள்வி தான் இந்த மாதிரி கேட்க, அதுக்கு டைம் இருக்காது. இதுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஐடியாவை யோசிக்காரு. ஆக்கேனிமிஸ் லெட்டர் கோடுன்னு ஒரு டேபிள் யூஸ் பண்ணுறாரு. அதில் உள்ள கோடு எல்லாத்தையுமே வச்சு ஒரு வேடை க்ரியேட் பண்ணலாம், அது மூலமாக அவங்க கூட பேசிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாரு. அவங்களும் இந்த கோடை வச்சு மார்க்கிட்ட முதல் கொஸ்டினை கேட்காங்க. மார்க்கும் அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இந்த சிஸ்டத்தில் உள்ள கோடு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி மெசேஜ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சரை கொண்டு வரான். அதுலேயும் அவனுக்கு சக்ஸஸ் கிடச்சிருது. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு அப்புறம் நாசா கூட கனெக்ட் பண்ணி அவங்க கூட பேசுகிறான். அவங்க இவங்கிட்ட கேட்காங்க, நாங்கள் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம், இன்னும் 4 வருஷத்துக்கு உனக்கு தேவையான ஃபுட்டை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், என்னோட டீமுக்கு நான் உயிரோடு இருக்குன்னு தெரியுமா சொல்லிட்டீங்களான்னு கேட்கான். நீ உயிரோடு இருக்குன்னு நாங்கள் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்காங்க. நான் உயிரோடு இருக்குன்னு நீ சொல்ல வேண்டியதானே, எதுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி லைவாக போகுதுன்னு கூட தெரியாமல் அசிங்க அசிங்கமாக அவங்களை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அப்புறம் நார்ஸா, இதுக்கு மேலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லாமல் இருந்தால் அது தப்பு, அவங்ககிட்ட உடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க, நம்மளோட ஃப்ரெண்டை எப்படி நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, என்னோட தப்பு தான், அவன் இறந்துட்டானா இல்லையான்னு நான் ஒழுங்காக செக் பண்ணியிருக்கணும், அதுக்குள்ளே வந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நார்ஸா, எப்படியாவது அவனுக்கு சீக்கிரமாக ஃபுட்டை அனுப்பி வச்சாகணும், இன்னும் 8 மாதத்துக்குள்ளே அவனுக்கு அனுப்பி ஆகணும், அது வரைக்கும் அவனால் தாக்கு பிடிக்க முடியும், அவன் சமாளிச்சுவான் அப்படின்னு அவங்க யோசிக்காங்க. இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்கு. ஒரு தங்கியிருக்குதாப்புல ஏற்பட்ட சின்ன பிரச்சனையால் அந்த இடமே வெடித்து செதுறது. கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அவர் உருவாக்கின எல்லா விஷயமும் அடியோடு அழிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் நார்ஸா, அவருக்கு அனுப்பி வைக்கிற ஃபுட்டு வரது கொஞ்சம் நாள் ஆகுதுனால அவர் 1 நாள் சாப்பிட சாப்பாடை 3 நாள் வச்சு சாப்பிட சொல்லுங்கள், அதுவும் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும், இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நார்ஸா சொல்கிறாங்க. அதுபடி மார்க்கும் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் எத்தனை நாள் தான் சாப்பிட முடியும், அதனால நார்ஸா அவருக்கு அனுப்ப வேண்டிய ஃபுட் சப்ளை ராக்கெட்டை சீக்கிரமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அனுப்புகிறாங்க. நல்லபடியாக ராக்கெட் போகுது. ஆனால் அந்த ராக்கெட்டில் பிரச்சனையால் அது வெடித்து செதறிடுது. மொதல் அட்டன் தோத்துட்டு நம்மகிட்ட வேறு ராக்கெட் வேறு கிடையாது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நார்ஸா குழம்புறப்போ சைனாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் தான் ஏரோடைனாமிக்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு வரான். அது என்ன ஐடியானா, மார்க்கோட டீம் பூமிக்கும் மார்ஸுக்கும் நடுவில் ட்ராவல் பண்ணி வராங்க, கிட்டத்தட்ட பக்கத்துலேயே வராங்க. இங்கேருந்து நம்ம மார்ஸுக்கு ராக்கெட் மூலமாக ஃபுட் சப்ளை பண்ணது நடக்காத காரியம், அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். மார்ஸில் இருந்து பூமிக்கு வர கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். இப்போ வருத டீம் 9 மாதத்தை கடந்துட்டாங்க. இன்னும் 3 மாதத்தில் பூமி அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. இந்த டைமிங்கில் நம்ம 2 வருஷத்துக்கு தேவையான ஃபுட்டு ஃபியூலு அவங்ககிட்ட கொடுக்கணும், அதை அவங்க வாங்கிட்டு இங்கேருந்து மார்ஸுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே போயிடுவாங்க. மார்ஸில் இருக்கிற மார்க் பழைய ராக்கெட்டை வச்சு ஃபேஸுக்கு வருவார், அது மூலமாக அவரை பத்திரமாக காப்பாற்றி அவரை சேஃப் ஆகிட்டு 1 வருஷம் அவங்க ட்ராவல் பண்ணி இங்கே வந்துடுவாங்க. இதுதான் அவருடைய பிளான். இந்த ஐடியாவுக்கு எல்லாருமே ஒத்துக்கிடுறாங்க. ஆனால் நார்ஸாவோட கேட்,
இந்த ஐடியா வேண்டாம், ஒருத்தருக்காக அஞ்சு பேர் இழக்க வேண்டியதாயிரும், அதனால இந்த ஐடியா வேண்டாம். அங்கிருந்து வருது அந்த டீம் 3 மாசத்துக்குள்ள பூமியில தரை இறங்கி ஆகணும் நான் சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அங்க இருக்குது ஒரு பொண்ணு இங்க நடக்குது எல்லா விஷயத்தையுமே ரகசியமா ஒரு மெசேஜா மேல வந்துகிட்டு இருக்க அந்த டீமுக்கு அனுப்பி விட்டுருதான். அவங்க இதை பார்த்துட்டு நம்மளோட ஃப்ரெண்டை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும், அவங்க என்ன முடிவுனாலும் எடுத்துக்கிட்டோம், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை, நம்ம போய் எப்படியாவது மார்க்கு காப்பாத்தி ஆகணும், அது அவ்வளவு சுலபம் இல்லை, இங்க இருக்கிற ஃபேஸ் செட்டில் ரிமோட்டால கண்ட்ரோல் பண்றாங்க, அதை நம்ம எப்படியாவது ஹேக் பண்ணிக்கலாம், அவங்க அனுப்பி வைக்கிற ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டு மார்க்க போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு அவங்க பிளான் போடுறாங்க. இவங்க எடுத்த முடிவு நார்சாக்கு தெரிய வந்து சரி வேற வழி இல்லை இந்த பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த பிளானுக்கு வராங்க. நல்லபடியா ஃபுட்டுக்கு ராக்கெட்டை அனுப்பி வைக்காங்க. அங்கிருந்து வந்த அந்த டீம் பத்திரமா அதை எடுத்துட்டு அங்கிருந்து 1 வருஷம் டிராவல் பண்ணி அங்க வராங்க. இந்த டைம்ல தான் மார்க்குக்கும் அந்த ராக்கெட்டுக்கும் இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அதுபடி அவனும் கேட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஹப்ல இருந்து வெளியே வந்து அங்கிருந்து கிளம்புறான். ரொம்ப கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி அவன் அந்த ராக்கெட் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். அங்க வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இன்னொரு பிரச்சனை, அந்த ராக்கெட்ல அதிகமா வெயிட் உள்ள பார்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த ராக்கெட்டால ஃபேஸுக்கு வர முடியுமான்னு உங்களுக்கு ஒரு டவுட், அதனால அதில் வெயிட் உள்ள பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. அதுபடி மார்க்கும் கேட்டு அதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு லான்ச்சுக்கு தயாராகுதாரு. மேலே அந்த செட்டில் மார்க்ஸ் கிட்ட வருது. அவங்களோட பிளான் என்னன்னா கீழேருந்து மார்க் ராக்கெட் மூலமாக ஒயர் வருவான், அவன் வருத திசையில் கரெக்டாக அவங்க வெயிட் பண்ணி அவன் வரும்போது அவனுக்கு கேட்ச் பண்ணிடலாம், அதுதான் அவங்களோட பிளான். ஆனால் அவங்க நினச்சது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று. மார்க் செட்டில் கிட்ட வராமல் அங்கே இருக்கிற வெலாசிட்டியால் செட்டில் விட்டு தள்ளி போயிருதாரு. இப்போ அந்த டீம் அவனை எப்படி காப்பாற்ற போறான்னு யோசிக்கிற டைம்ல மார்க் ஒரு ஐடியா கொடுக்காரு. நான் என்னோட கிளவுஸை வெட்டிக்கிறேன், அதில் ஏற்படுத்த ப்ரெஷரால் நான் அயன்மேன் மாதிரி பறந்து உங்ககிட்ட வந்துடுவேன், நீங்கள் என்ன பிடிச்சிருங்க அப்படின்னு அவரோட ஐடியா சொல்கிறாரு. கேட்ட அந்த டீம்மேட்ஸ் எல்லாரும் என்ன பயிற்சிக்காரத்தனமாக பேசுகிற முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி சிரிக்காங்க. ஆனால் இதை கேட்ட அந்த கேப்டனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கி, அவன் கிளவுஸை கட் பண்ணதுக்கு பிறகு நம்மளோட செட்டில் ஒரு பார்ட்டை வெடிக்க வச்சா என்ன, அதில் ஏற்படுத்த ப்ரெஷரால் வெலாசிட்டி கம்மியாகும், அது மூலமாக அவனை பிடிச்சிடலாம் அப்படி அவங்க பிளான் போடுற. அந்த பிளான் படி எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி அந்த இடத்தையும் வெடிக்க வைக்காங்க. அது மூலமா ஏற்படுத்த பிரஷரால வெலாசிட்டியும் கம்மி ஆகுது. இருந்தாலும் மார்க் அவங்களை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கான். அப்போ மார்க் அவனோட பழைய அயன்மேன் ஐடியா தான் யோசிக்கான். அவனோட க்ளவுஸை கட் பண்ணுறான், அயன்மேன் மாதிரி பறந்து அவங்க கிட்ட வரான். அப்போ அவனை பிடிச்சி செட்டிலுக்குள்ளே கொண்டு வந்துருந்தாங்க. அவனை செட்டிலுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கண்ணிலுமே அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தையோடையே 1 வருஷம் டிராவல் பண்ணி பூமிக்கு வராங்க. அவங்களோட வருகையை பார்த்து பூமியை வியந்து பார்க்கு அவங்கவுங்க ஃபேமிலியோட சேர்ந்துருந்தாங்க. மார்க்கும் ப்ரொஃபஸர் ஆகி ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் எப்படி தப்பிச்சு வந்தான்னோட கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த படம் வந்து முடிவடைகிறது. படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். யூசி டைம்லு தமிழ் இந்த மாதிரி படம் உங்கள் மொபைல் தேடி வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைப்பி விட்டுருங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.